வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே மாணவர்களின் சந்தோஷ கூக்குரலில் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். ஒரு ஆசிரியருக்கு இதைவிட வேறென்ன சந்தோஷம் இருந்துவிட முடியும்? அதுவும் ஓய்வு பெற்ற பின்பு மாணவர்கள் மத்தியில் இவ்வளவு வரவேற்பு இருப்பதன் காரணம் மாணவர்களுக்கு பிடித்தமான அவர்களின் உலகத்திற்கே சென்று கற்றுக் கொடுப்பதுதான். வாருங்கள், மாணவர்களின் உலகத்திற்குள் ஆசிரியர் எப்படி செல்கிறார் என்று பார்க்கலாம். மதுரை மாவட்டம் பறவை கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தர மகாலிங்கம். கடந்த 28 ஆண்டுகளாக ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். தற்போது கரூர் மாவட்டம் தரகம்பட்டியில் வசித்து வருகிறார். பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் மாணவர்கள் மத்தியில் திருக்குறளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசு பள்ளிக்கும் சென்று எளிமையான சொல்லாடலில் பாட்டு பாடி நடனமாடி திருக்குறளின் கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அலங்காரங்களுடன் ஆசிரியரின் நடன அசைவுகளை பார்த்து உற்சாகமடையும் மாணவர்கள் திருக்குறளை கற்க ஆரம்பிக்கின்றனர். இதற்காக சுந்தர மகாலிங்கம் எந்தவித கட்டணமும் வசூலிக்காமல் இலவசமாகவே இந்த சேவையை செய்கிறார். இந்த சேவைக்காகவே வாழ்நாள் சாதனையாளர், பணித்திர செம்மல், நாட்டிய குரலார், குரல் சொல்வேந்தன் என்று பல்வேறு பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். மாணவர்கள் மத்தியில் குரல் தாத்தா என்று அழைக்கப்படும் சுந்தர மகாலிங்கத்தின் ஆசை என்ன தெரியுமா? உலகெங்கிலும் உள்ள மாணவர்களிடத்தில் திருக்குறளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான். மாணவர்களுக்காகவே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவையாற்றும் குரல் தாத்தாவை நாமும் பாராட்டலாம்.